குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி வந்து நம்ம வகுப்பு ஆறுக்கான பாடத்தை வந்து பார்க்க போகிறோம். தலைப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மயில். சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு துணைப்பாடமாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆசிரியர் மயில். இவங்க ரெண்டு பேரும் உரையாடுவது போல் இந்த துணைப்பாடம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஓகேவா? அரசர் என்ற பட்டம் மனிதருக்கு மட்டும் இல்லை, பறவைகளுக்கும் உண்டு. மயில் இந்திய நாட்டின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அது பறவைகளின் அரசன். சரியா? அதாவது அரசர் தலைவர் அப்படிங்கிற பட்டம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பறவைகளுக்கும் இருக்குது. எப்படி பறவைகளுக்கும் இருக்குது அப்படின்னா, இப்போது நம்ம பறவைகளோட அரசன் யார்? மயில். ஏன் நம்ம அதை அரசன்னு சொல்கிறோம்? அதாவது நம்மளோட இந்திய நாட்டினோட தேசிய பறவையாக அதை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்ம பறவைகளோட அரசன் யார்? மயில். ஓகேவா? அடுத்து இப்போது முதலாவதாக யார் பேசுகிறாங்க அப்படின்னா ஆசிரியர் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? தேசிய பறவை என்ற உயர்ந்த பதவியை பெற்றமைக்கு மயிலே நீ எப்படி உணர்கிறாய்? அதாவது மயில்கிட்ட ஆசிரியர் என்ன கேட்குறாங்கன்னா, தேசிய பறவையாக உன்னை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அதை வந்து நீ எப்படி உணர்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மயில்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மயில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். எனக்கு அது மிகவும் சரி என்று தோன்றியது. கௌரவம் பெறுவது எனக்கு புதிதல்ல. இயேசு தூதர் பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பே எனது அழகு எல்லோராலும் உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருந்தது. அதாவது எனக்கு வந்து என்னை வந்து தேசிய பறவையாக அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு மிகவும் சரியானதாக தோன்றியது. இயேசு தூதர் பிறப்பதற்கு முன்னாடி, அதாவது கிமு கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்னாடியே என்னுடைய அழகு வந்து எல்லோராலும் புகழப்பெற்றது அப்படின்னு சொல்லி மயில் சொல்லுது. யார்கிட்ட? ஆசிரியர்கிட்ட சொல்லிகிட்ருக்கு. என்னுடைய அழகான நடனம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்தியரின் மனதை கொள்ளை கொண்டது. அதாவது மயிலோட நடனம் யாரோட மனதை கொள்ளை கொண்டது? இந்திய மக்களோட மனதை வந்து கொள்ளை கொண்டது. ஆசிரியர், தேசிய பறவை என அறிவிக்கப்பட்டவுடன் உங்களை வேட்டையாடும் ஆபத்து நீங்கிவிட்டதல்லவா? அதாவது தேசிய பறவை என்று உங்களை அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியே உங்களை வேட்டையாடுவது நின்றுச்சில்ல அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாங்க. மயில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். எங்கள் இனத்தை வேட்டையாடுவது குறைந்து விட்டது, ஆனால் நின்றுவிடவில்லை. எங்களை வேட்டையாடுவதற்கு எதிராக பல சட்டங்களை இயற்றியிருக்கிறார்கள், ஆனால் சட்டங்களால் மட்டுமே வேட்டையாடுவது நின்றுவிடாது. மயில் என்ன சொல்லுது? எங்களோட இனத்தை வேட்டையாடுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, ஆனால் முழுமையாக நின்றுவிடவில்லை. எங்களை வேட்டையாடுவதற்கு எதிராக நிறைய சட்டங்கள் போட்டிருக்காங்க. மயிலை வந்து வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சட்டங்கள் போட்டிருந்தாலும் சட்டங்களால் மட்டுமே வேட்டையாடுவது முழுமையாக நின்றுவிடாது. எப்படி நிற்கும் அப்படின்னா, மனிதர்களாகிய நாம் என்ன பண்ணணும்? பறவைகள் மேலே அன்பு செலுத்தணும், அவங்கள வேட்டையாடாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டுமே மயிலை வேட்டையாடுவது நிற்கும் அப்படின்னு சொல்லி மயில் சொல்லுது. ஆசிரியர், அப்படி இல்லை எனில்? ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க? அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? மயில், மற்ற மிருகங்கள் பறவைகள் போல நாங்களும் மறைந்து விடுவோம். அப்படி நீங்கள் எங்களை வந்து அன்புக்கு எங்கள் மேலே அன்பு காட்டலை அப்படின்னா மற்ற பறவை இனங்கள் மிருகங்கள் எப்படி அழியுதோ அதுபோல் நாங்களும் மறைந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆசிரியர், எப்படி? மயில், வாத்தை போல பல பறவைகள் இந்தியாவிலிருந்து மறைந்துவிட்டன. நூற்றுக்கணக்கான மற்ற பறவைகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்துவிட்டன. இனி வருங்காலத்தில் நாங்கள் இல்லாமலேயே அழிந்து விடுவோம். அதாவது வாத்து என்னும் பறவை எப்படி இந்தியாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறதோ அதுபோல் வருங்காலத்தில் நாங்களும் இல்லாமலேயே போய்விடுவோம் அப்படின்னு சொல்லி மயில் ரொம்ப வருத்தத்தோட ஆசிரியர்கிட்ட சொல்லிகிட்ருக்கு. ஆசிரியர், நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள், அப்படி ஒன்றும் நடக்காது என நான் நினைக்கிறேன். ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க, அப்படி எந்த விஷயமும் நடக்காது. மயில், இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று தன் குரலை உயர்த்தி பேசியது. மயில் என்ன சொல்லுது? இதை நான் வந்து நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட குரலை வந்து உயர்த்தி பேசுது. அதாவது பெரிய பெரிய நகரங்களில் குயில்கள் கூவுவதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மயில் யார்கிட்ட கேட்குது? ஆசிரியர்கிட்ட கேட்குது.
அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவையெல்லாம் கூண்டில் அடைக்கப்பட்டவை, அதையெல்லாம் மிகவும் குறைவுதான். அதாவது குயில்கள் வந்து கூண்டில் அடைக்கப்பட்ட பறவை, அதனால் நாங்கள் அதனோட வாய்ஸை வந்து கேட்டதே இல்லை. மயில். மக்கள் பெருக்கத்தினால் பெருநகரங்களும் சிறு நகரங்களும் விரிவடைந்துள்ளன. புதிய புதிய குடியிருப்புகளுக்காக காடுகளையும் வயல்களையும் அழித்து விடுகிறார்கள். மரங்கள் வெட்டப்படுகின்றன. அதாவது மயில் என்ன சொல்லுதுன்னா, அதாவது மக்களோட பெருக்கத்தினால என்ன ஆகுது அப்படின்னா காடுகள் அழிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மரங்களை வந்து வெட்டுறாங்க. எதனால் மரங்கள் வெட்டுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு தேவையான குடியிருப்புகளை அமைத்து கொள்வதற்காக காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறாங்க. அப்படி அந்த மரங்கள் வெட்டுவதனால என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் எல்லாமே ஆபத்துக்கு உள்ளாகும். எங்களது பசுமை உலகம் அழிக்கப்படுகின்றது. பறவைகள் குறைந்தாலும் அழிந்தாலும் யாரும் கவலைப்படுவதில்லை. அதாவது மனிதர்களுக்கு தேவை அவர்களுடைய வாழ்க்கை மட்டும்தான். பறவைகள் என்ன ஆனாலும் அவங்களுக்கு அது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரியறதில்ல. பறவைகளின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருந்தால் இப்படி பசுமையை நாசம் செய்ய மாட்டீர்கள். மயில் என்ன சொல்லுது, பறவைகள் வந்து எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது, அந்த முக்கியத்துவத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து இந்த பசுமையான உலகத்தை அழிக்க மாட்டீங்க. மனித வாழ்க்கையில் பறவைகளுக்கும் முக்கியமான இடம் இருக்கிறது. அதாவது நம்மளுடைய மனித வாழ்க்கையில் பறவைகளுக்கும் முக்கியமான இடம், அது வந்து என்ன இடம் சொல்லி பார்க்கலாம். ஆசிரியர் தெளிவாக சொல். அதாவது ஆசிரியர் என்ன கேட்குறாங்க, தெளிவாக சொல்லு, எங்களோட மனித வாழ்க்கையில் பறவைகளான உங்களுக்கு என்ன முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாங்க. மயில். நம் நாடு குடியானவர்களது நாடு, வயல்கள் வரப்புகள் நிறைந்த நாடு, விவசாயம்தான் நமக்கு உயிர் நாடி. நம்மளோட நாடு எப்படிப்பட்ட நாடு, விவசாயம் நிறைந்த நாடு. ஓகேவா, வயல் எங்கே பார்த்தாலும் வயல் வரப்புகளாகவே காணப்படும். ஆசிரியர் ஆமாம், பொருளாதார நிபுணர்களும் காந்தியடிகளும் இதை பற்றித்தான் கூறியிருக்கிறார்கள். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், பெரிய பெரிய அறிஞர்கள் இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மயில். இந்த விவசாயத்தின் பெரிய எதிரிகள் புழுபூச்சிகள் தான். கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள தானியங்களை இவை நாசம் செய்கின்றன. என்ன சொல்கிறாங்க மயில் என்ன சொல்லுது, இந்த விவசாயத்தோட பெரிய எதிரி யாருன்னு சொல்கிறாங்க, புழுபூச்சி தான். ஏன் புழுபூச்சி, நம்ம விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் பயிர்களில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பயிர்களை யார் சாப்பிடுவான், அந்த புழுபூச்சிகள் வந்து சாப்பிடும். அப்போ இந்த புழுபூச்சிகள் சாப்பிடும்போது நம்மளுக்கு விவசாயம் நல்லா இருக்காது. அதனால் இந்த விவசாயத்தோட பெரிய எதிரி யார், புழுபூச்சிகள் தான். ஆசிரியர் நீ கூறுவது உண்மைதான். மயில். நாங்கள் இந்த புழுபூச்சிகளுக்கு விரோதிகள். நாங்கள் இவற்றை கொன்று சாப்பிடுகிறோம். தானியங்களை அளிக்கும் எலிகளை ஆந்தையும் பருந்தும் அளிக்கின்றன. நாங்கள் உங்கள் நண்பர்களே தான். மயில் என்ன சொல்லுது, நாங்கள் உங்கள் நண்பர்கள் தான். எப்படி நண்பர்கள் அப்படின்னா, அதாவது நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய புழுபூச்சிகளை நாங்கள் சாப்பிட்றோம், அதை பிடிச்சி சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் தானியங்களை சாப்பிடும் வகையில் இருக்கக்கூடிய எலிகள் இருக்கு இல்லையா, அந்த எலிகளை யார் அழிக்கிறாங்க அப்படின்னா ஆந்தையும் பருந்தும் அழிக்குது. அதனால் நாங்கள் உங்களுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. ஆசிரியர் நான் ஒன்று கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். கிளியும் மற்ற பறவைகளும் வயலிற்கும் தோட்டத்திற்கும் அழிவு விளைவிக்கின்றனவே. ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நான் ஒன்று சொல்கிறது கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிளி இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுதுன்னா, எங்களோட வயலுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய திணைகளை வந்து சாப்பிடுது. அது வந்து எங்களுக்கு பெரிய நஷ்டம் தானே, எங்களுக்கு அழிவு தானே அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாங்க. மயில். அது சரிதான், ஆனால் மலையளவு நன்மைக்கு கடுகளவு குற்றம் பெரிதா, நான் அவற்றிற்கு புரியும்படி எடுத்து சொல்கிறேன். அதாவது மயில் என்ன சொல்லுது, ஓகே நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு திணை விதைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக விதைக்க மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, நிறையா விதைப்பீங்க, ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அந்த மாதிரி மலையளவுக்கு நீங்கள் விதைப்பீங்க. ஆனால் கீழே எவ்வளோ சாப்பிடுவோம், அளவாக தான் எடுத்துக்கும். அந்த அதாவது மலையளவு நீங்கள் விதைச்சாலும் கிளி என்ன பண்ணும், கடுகளவு தான் சாப்பிடும், அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லி மயில் சொல்கிறாங்க. ஆசிரியர் கிளி அழகுதான், ஆனால் வயலில் தோட்டத்தில் உள்ள தானியங்களை உண்பது பிடிக்கவில்லை, கெடுதல் என்று நினைக்கிறோம். ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, கிளி வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அது அதோட வாய்ஸ் எப்படி இருக்கும், கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும், ஆனாலும் அது என்ன பண்ணுது, எங்களோட வயலில் இருக்கக்கூடிய
திணைகளையும் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பயிர்களையும் என்ன பண்ணுது, உண்பது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் என்ன பண்ணுது, சிரிக்குது. மயில், அழகின் சிறப்பை உணர்கிறீர்கள், எங்களது கிளியின் பேச்சை கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆசிரியர், ஒவ்வொரு முறையும் பறவைகளின் பங்கை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், ஆனால் இயற்கையில் கட்டுப்பாடான வாழ்க்கை அவசியம். நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்தை இறக்கமின்றி வயல்களிலும் தோட்டங்களிலும் தெளிக்கிறீர்கள், ஆனால் அதனால் புழு பூச்சிகளோடு பறவைகளும் இறக்கின்றன. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், பயிர்கள் நல்லா விளையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விவசாயத்தில் என்ன பண்ணுறோம், பூச்சி மருந்தையும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, புழு பூச்சிகள் மட்டும் இறக்கிறது மட்டும் இல்லாமல் யாரோ இறந்து விடுகிறாங்க அப்படின்னா பறவை இனங்களும் இறக்குது அப்படின்னு சொல்லி மயில் சொல்லுது. நீங்கள் தெளிக்கும் மருந்து உங்களுக்கு யமனாக ஆகிறது. எப்படி நம்மளுக்கு யமனாக ஆகுது அப்படின்னா, நம்ம மருந்து தெளிக்கிறோம், அது யார் சாப்பிட்றாங்க, பறவை இனங்கள் சாப்பிட்றாங்க. அப்படி பறவை இனங்கள் சாப்பிட்டு இறந்துருச்சு அப்படின்னா, அந்த புழுப்பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே இல்லை. புழுப்பூச்சிகள் சாகணும், அது வந்து இருக்கக்கூடாது, விவசாயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு பறவை இனம் தேவை. அப்படி அந்த பறவை இனத்தையே நம்ம மருந்து வச்சு அதை வந்து சாகடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம விவசாயம் செழிக்காது. முன்னேறும் விவசாயம் என்ற பெயரில் நோயே வா என்று அழிவிற்கு அழைப்பு விடுக்கிறீர்கள். அதாவது விவசாயம் அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம், நோயை நம்ம கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி நாம் நோய்க்கு அழைப்பு விடுக்கிறோம். ஆசிரியர், பிறகு மயில், பசுமையை வளர்க்க வேண்டும், மரங்களை வெட்டுவதை நிறுத்துங்கள், நச்சுத்தன்மையுள்ள ரசாயன பொருளை அறவே நீக்குங்கள், மிருகங்களையும் பறவைகளையும் வாழ விடுங்கள், இயற்கையின் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ விடுங்கள். என்ன சொல்லுது மயில், என்ன சொல்லுது, அதாவது பசுமையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வளர்க்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும், இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நீங்களும் வாழ்ந்து எங்களையும் வாழ விடுங்கள் அப்படின்னு சொல்லி மயில் தாழ்மையோடு கேட்டுக்குது. ஆசிரியர், உங்களது செய்தியை அதிகமான மக்களுக்கும் முக்கியமாக குழந்தைகளுக்கும் சென்று அடைய செய்கிறேன். ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, ஓகே நீ சொன்னதெல்லாம் சரிதான், நான் என்ன பண்ணுறேன், உடனே போய் இதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறேன். மக்களுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக யாருக்கு நான் அறியப்படுத்துகிறேன், குழந்தைகளுக்கு இதை வந்து சென்றடையுமாறு நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாங்க. மயில், குழந்தைகளிடமிருந்து ஆரம்பியுங்கள், அவர்களது மனதில் ஆழமான அன்பு இருக்கிறது. அதாவது மயில் என்ன சொல்லுது, முதல்ல குழந்தைகள்கிட்ட இருந்து ஆரம்பிங்க, ஏன்னா அவங்களுக்கு அதிகமான அன்பு இருக்குது. யார் மேலே, பறவைகள் மேலேயும் மிருகங்கள் மேலேயும் அதிகமான அன்பு இருக்குது. அவர்கள் எங்களை நேசித்தால் இந்த உலகத்தையே மாற்றி விடுவார்கள், வருங்கால தலைமுறை அவர்களே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல யார்கிட்ட போய் சொல்லுங்கள், குழந்தைகள்கிட்ட போய் சொல்லுங்கள், அவங்க தான் வருங்கால தலைமுறை, அவங்க நினச்சா இந்த உலகத்தையே மாற்றிவிட முடியும். எப்பொழுது நான் இந்த செய்தியை சிறுவர்களுக்கு சொல்ல உறுதியளித்தேனோ அப்பொழுதே மயில் மகிழ்ச்சி அடைந்தது. வானத்தில் மேகக்கூட்டங்களை பார்த்த உடனேயே பல வண்ணமுடைய தொகையை விரித்து களிப்புடன் நடனமாடியது. அதாவது நான் எப்போ போய் இந்த விஷயத்தை போய் நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னனோ அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுது மயில், ரொம்ப சந்தோஷப்பட்டு நடனமாட தொடங்குது. அடுத்து இந்த துணைப்படத்துக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. யாருடைய முன்னேற்றத்தின் பாதை தவறானது, மனிதனுடைய முன்னேற்றத்தின் பாதை தவறானது. இரண்டாவது, பூச்சிக்கொல்லி மருந்தின் விளைவு யாது, புழு பூச்சிகள் இறக்கின்றன. பூச்சிக்கொல்லி மருந்தின் விளைவு, புழு பூச்சிகள் இறக்கின்றன. மூன்றாவது, வயல்களில் என்ன தெளிக்கக்கூடாது, வயல்களில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கக்கூடாது. நான்காவது, விவசாய முன்னேற்றம் என்ற பெயரில் நாம் யாரை விருந்து கொடுத்து அழைக்கிறோம், விவசாய முன்னேற்றம் என்ற பெயரில் நாம் நோயை விருந்து கொடுத்து அழைக்கிறோம். அடுத்து வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது வினா, தேசிய பறவை என்ற கௌரவ பெயர் பெற்ற பின் மயிலின் நிலை என்ன, தேசிய பறவை என்ற கௌரவ பெயர் பெற்ற பின் மயிலின் நிலை என்ன.
இந்தியாவின் சிறந்த அன்பளிப்பாக என்னை ரோமாபுரி, எகிப்த், மெசபட்டோமியா போன்ற தூர நாடுகளுக்கு அனுப்பி வந்தார்கள். என்னுடைய அழகான நடனம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்தியரின் மனதை கொள்ளை கொண்டது. அடுத்து 2வது, மயிலை வேட்டையாடுவது பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மயிலை வேட்டையாடுவது பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? நமது தேசிய பறவையான மயில் நம் நாட்டின் சொத்து என்பதை நினைத்து அதை அன்புடன் பாதுகாக்க வேண்டும். 3வது, இந்த உலகத்தை மாற்றும் சக்தி யாரிடம் உள்ளது என மயில் கூறுகிறது. இந்த உலகத்தை மாற்றும் சக்தி மனிதனிடம் உள்ளது என்று மயில் கூறுகிறது. ஓகே சில்ட்ரன், நம்ம அடுத்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாடலாமா? தலைப்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. தலைப்பு என்ன? வார்த்தை விளையாட்டு. இந்த எழுத்துக்களில் மறைந்துள்ள தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள். இந்த எழுத்துக்களில் மறைந்துள்ள தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 9 எழுத்துக்கள் கொடுத்துருக்கேன். இந்த 9 எழுத்துக்களையும் பயன்படுத்தி நீ என்ன பண்ணணும்னா தமிழ் வார்த்தையை கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க? உ. 2வது எழுத்து இம். 3வது எழுத்து ரா. அடுத்து கீழே கா, நீ, டை. அடுத்து பா, தா, லா. மொத்தம் 9 எழுத்துக்கள் இருக்குது. சரியா? இந்த 9 எழுத்துக்களையும் வைத்து நீங்கள் என்ன பண்ணணும்? தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்னது இது? இது என்ன படம்? உடை. இப்போ அந்த கொடுக்கப்பட்ட 9 எழுத்துக்கள்லையும் என்ன இருக்குன்னா உடை அப்படிங்கிற ஒரு சொல் மறைந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? உடை. அடுத்து 2வது சொல் கண்டுபிடிக்கலாமா? 2வது சொல் என்னன்னா கடை. 2வது சொல் என்ன? கடை. அதாவது அந்த கொடுக்கப்பட்ட 9 எழுத்துக்களில் தான் இந்த கடை அப்படிங்கிற 7 சொல் மறைந்து இருக்குது. அடுத்து 3வது பணி. 3வது என்னது? பணி. அடுத்து 4வது என்னது இது? என்ன படம்? உலகம். என்ன படம்? உலகம். அடுத்து அடுத்த படம் படை. அடுத்த படம் என்னது? படை. அடுத்து கரம். கரம்னா என்ன? கை. கரம்னா என்ன? கை. அடுத்த படம் கனி. கனினா என்ன? பழங்கள். கனினா என்ன? பழங்கள். இது எல்லாமே எதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்? உனக்கு 9 எழுத்துக்கள் கொடுத்தேன் இல்லையா, அந்த 9 எழுத்துக்களை சேர்த்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தமிழ் சொற்கள் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த படம் என்ன? ரதம். அடுத்த படம் என்ன? ரதம். ரதம்னா என்ன? தேர். ரதம்னா என்ன? தேர். ஓகே சில்ட்ரன், நம்ம இப்போது பாடத்துக்குள்ளே போகிறோம். அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நன்னெறி. அடுத்த தலைப்பு என்ன? நன்னெறி. இது வந்து உங்களுக்கு செய்யுள் பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது பாடல் பார்க்கலாம். பெரியவர் தம் நோய் போல பிறர் நோய் கண்டு உள்ளம் எரியின் இழுது ஆவர் என்க. தெரியிலாய் மண்டு பிணியால் வருந்து பிற உறுப்பை கண்டு அழுமே கண். பெரியவர் தம் நோய் போல பிறர் நோய் கண்டு உள்ளம் எரியின் இழுது ஆவர் என்க. தெரியிலாய் மண்டு பிணியால் வருந்து பிற உறுப்பை கண்டு அழுமே கண். ஆசிரியர் யார்? சிவப்பிரகாச சுவாமிகள். ஆசிரியர் யார்? சிவப்பிரகாச சுவாமிகள். இப்போ இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். முற்றிய நோயினால் வேதனைப்படும் உடலில் உள்ள பிற அங்கங்களை, அங்கம்னா உறுப்பு, பிற அங்கங்களை கண்டு கண் கலங்கி அழும். அதாவது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நோயினை கண்டு கவலைப்படுவது யாது எது அப்படின்னா கண்.
உடலில் எந்த பகுதியில் வலி ஏற்பட்டாலும் கண் தான் அழும். நம்மளோட உடலில் எந்த பகுதியில் வலி ஏற்பட்டாலும் அழுவது எது? கண் தான் அழும். கண் மட்டும்தான் அழும். முற்றிய நோயினால் வேதனைப்படும் உடலில் உள்ள பிற அங்கங்களை கண்டு கண் கலங்கி அழும். உடலில் எந்த பகுதியில் வலி ஏற்பட்டாலும் கண்தான் அழும். நம்மளோட உடலில் எந்த பகுதியில் வலி ஏற்பட்டாலும் எந்த உறுப்புகளில் கஷ்டம் வந்தாலும் முதல்ல வேதனைப்படுவது எதுனா கண் தான். கண் மட்டும்தான் தனக்காக அழும். அதுபோல உயர்குணத்தோர் மற்றவர்களுக்கு வரும் நோயினை கண்டு தமக்கு வந்த நோய் போல எண்ணி நெருப்பில் இட்ட நெய் போல உருகுவர். நெருப்பில் இட்ட நெய்னா என்ன? அதாவது நெருப்புக்குள்ளே நம்ம நெய் போட்டோன்னா என்னாகும்? உருகி ஓடும் இல்லையா? அதுதான் உயர்குணத்தோர். அதாவது உயர்ந்த குணமுடையோர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களுக்கு வரும் துன்பத்தை கண்டு தமக்கு வந்த துன்பம் போல அடுத்தவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அதை யாருடைய துன்பமாக கருதுவாங்கன்னா தன்னுடைய துன்பமாக கருதுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் யார்னா உயர்குணத்தோர். இப்போது அதுபோல உயர்குணத்தோர் மற்றவர்களுக்கு வரும் நோயினை கண்டு தமக்கு வந்த நோய் போல எண்ணி நெருப்பில் இட்ட நெய் போல உருகுவர். அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ எப்படி உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளை வலி ஏற்பட்டாலும் கண் அழுமோ, அதுபோல் உயர்குணத்தோர் என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களுக்கு வரும் நோயினை, அடுத்தவங்களுக்கு என்ன நோய் வந்தாலும் அது தனக்கு வந்த நோய் போல எண்ணி அவங்க வருத்தம் அடைவார்கள். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள செய்யுள் பகுதி. இது யார் சொல்கிறாங்க? சிவபிரகாச சுவாமிகள். ஓகேவா? அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் இட்ட நெய் போல உருகுவர். நெருப்பில் இட்ட நெய் போல உருகுவர். இரண்டாவது, உடலில் எந்த பகுதியில் வலி ஏற்பட்டாலும் டேஸ் தான் அழும். உடலில் எந்த பகுதியில் வலி ஏற்பட்டாலும் கண் தான் அழும். மூன்றாவது, எரியின் இழுது என்பதன் பொருள் நெருப்பில் இட்ட நெய். எரியின் இழுது என்பதன் பொருள் நெருப்பில் இட்ட நெய். நான்காவது, டேஸ் மற்றவர்களுக்கு வரும் நோயினை கண்டு வருந்துவர். உயர்குணத்தோர் மற்றவர்களுக்கு வரும் நோயினை கண்டு வருந்துவர். அடுத்து வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது வினா, பெரியவர்கள் எப்பொழுது நெருப்பிலிட்ட நெய் போல உருகுவார்கள்? பெரியவர்கள் எப்பொழுது நெருப்பிலிட்ட நெய் போல உருகுவார்கள்? மற்றவர்களுக்கு வரும் நோயினை கண்டு தமக்கு வந்த நோய் போல எண்ணி நெருப்பிலிட்ட நெய் போல உருகுவார்கள். இரண்டாவது, பெரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெரியவர்கள் உயர்ந்த குணம் உடையவர்கள். அடுத்து மூன்றாவது, கண் எப்பொழுது அழும்? முற்றிய நோயினால் வேதனைப்படும் உடலில் உள்ள பிற அங்கங்களை கண்டு கண் அழும். முற்றிய நோயினால் வேதனைப்படும் உடலில் உள்ள பிற அங்கங்களை கண்டு கண் அழும். ஓகே சில்ட்ரன், நாம் இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? மயில் என்னும் துணைப்பாடத்தை பார்த்தோம். அடுத்து செய்யுள் என்ன பார்த்தோம்? நன்னெறி பார்த்தோம். ஓகேவா? அடுத்த தலைப்பு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.